நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு இப்பொழுது நாம் வந்திருக்கின்றோம். நூலாசிரியர் அவர்களுடைய ஏற்புரை. நூலாசிரியர் அவர்களை இப்பொழுது சைவ சபையின் சார்பிலே சிறப்பிக்கும் வகையிலே சைவ சபையினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு மாரிராஜா அவர்கள் இப்போது பூங்கொத்துகளை வழங்கி நூலாசிரியரை அன்போடு அழைக்கின்றோம். அதுபோலவே அண்ணன் மாரிராஜா அவர்கள் இந்த தீபம் அமைப்பினுடைய முதல் நிகழ்விற்கு தலைமை தாங்கிய என்கின்ற ஒரு சிறப்பினை எங்களுக்கு சேர்த்திருக்கிற ஐயா மேலும் சிவசு அவர்களுக்கும் இந்த பூங்கொத்துகளை வழங்கி அவர்களை பெருமைப்படுத்துகின்றார்கள். தீபாந்திரம் புதினம் குறித்தான பல்வேறு பரிணாமங்களில் இங்கே ஆண்டோர்களும் சான்றோர்களும் பல செய்திகளை எல்லாம் தந்திருக்கிறார்கள். இங்கே ஒவ்வொருவரும் பேச பேச தீபாந்திரம் நூலை ஒவ்வொருவராக கேட்டு வாங்கிய போது இந்த பேச்சுக்கள் எல்லாம் எந்த அளவிற்கு ஈர்ப்புடையதாக இருந்திருக்கிறது, தீபாந்திரம் நாவலை வாசிக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய உண்மையான வெற்றி அதுதான் என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையிலே இப்போது நாவலாசிரியர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஏற்புரை வழங்குவதற்காக. நாவலாசிரியர் ஐயா அவர்கள் இப்பொழுது மேலும் சிவசு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். நூலை வெளியிட்ட ஐயா பேராசிரியர் கட்டளை கைலாசம் அவர்களுக்கு இப்போது அண்டனூர் சுரா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். கூடிய போற்றுதலுக்குரிய ஐயா ரொட்டேரியன் மேகலிங்கம் அவர்களுக்கு நூலாசிரியர் அண்டனூர் சுரா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். ஐயா பேராசிரியர் மாணிக்கம் அவர்களுக்கு இப்போது இந்த புத்தகத்தினை பரிசாக வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். ஆர்ஜே பார்வதி முத்தமிழ் அவர்களுக்கு புத்தகத்தை பரிசாக வழங்கி நூலாசிரியர் சிறப்பு செய்கின்றார். அதுபோலவே நமது அன்பு சகோதரர் மீரான் மைதீன் அவர்களுக்கும் புத்தகத்தை பரிசாக வழங்கி ஐயா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். இப்போது நாவலாசிரியர் அண்டனூர் சுரா அவர்களுடைய ஏற்புரை. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உருவம் தெரியாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாவு சி அவர்களுக்கு பாரதியார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நட்பு எப்படி இந்த திருநெல்வேலி கொடுத்ததோ, சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு வாவுசி என்கின்ற ஒரு பெரும் நட்பை எப்படி இந்த திருநெல்வேலி மண் கொடுத்ததோ, அப்படியாக அண்டனூர் சுரா என்கின்ற ஒரு வளரும் எழுத்தாளராகிய எனக்கு எம்எம் தீன் என்கின்ற ஒரு பெரிய ஆளுமையை இந்த திருநெல்வேலி கொடுத்திருக்கிறது. அதற்காக இந்த திருநெல்வேலி என்கின்ற புரட்சிகரமான இந்த மண்ணுக்கு எனது அன்பும் முத்தங்கள். இந்த நாவல் ஒரு முழுமையான நாவலாக வருவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்றவர் எம்எம் தீன் அவர்கள். இந்த நாவலுக்கு முதலில் நான் என்ன பெயர் வைத்தேன் என்றால் பரிபாலனம் என்று வைத்திருந்தேன். பிறகு அது என்னையும் எம்எம் தீனையும் தூங்க விடாமல் செய்த தீவாந்திரம் என்று மாறியது. தீவாந்திரம் என்பது சரியா என்று ஆய்வு மேற்கொண்டு தீவாந்திரம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு 4 வருட காலம் எழுதப்பட்ட நாவல். இந்த நாவல் எங்கு எழுத தூண்டியது எது என்றால், மீனாட்சி சுந்தரத்திடம் உன்னுடைய பெயர் என்ன? தூத்துக்குடி. நீ எங்கேந்து வார? தூத்துக்குடி. சாட்டியா? தூத்துக்குடி. நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? தூத்துக்குடி என்று சொல்லுவான் இல்லையா, அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுதான் இந்த நாவலை என்ன எழுத வைத்தது. முதல் இந்த இது வந்து ஒரு சிறுகதையாக நிறுத்தக்குறி என்று ஒரு சிறுகதையாக எண்வழிச்சாலை என்கின்ற தொகுப்பில் அந்த கதையை வைத்து அந்த கதைக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்க இதை நான் ஒரு பெரும் நாவலாக செய்தேன். எனக்கு திருநெல்வேலியை பற்றி அவ்வளவாக தெரியாது. நான் புதுக்கோட்டை மண்ணை சேர்ந்தவன்.
திருநெல்வேலிக்கு நேர் ஆப்போசிட் வந்து புதுக்கோட்டை. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழ் அடிமைப்படாத ஒரு மண் புதுக்கோட்டை. ஆங்கிலேயர் ஆட்சி ஆளுமைக்கு கீழ்தான் அது வரலவில்லை தவிர, சாதியம் சாதி என்பதற்கு கீழ் பெரிய அளவு ஒடுக்குமுறைக்கு உள்ளான மண் புதுக்கோட்டை. இப்போ நான் புதுக்கோட்டையிலிருந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்படாத ஒரு மண்ணிலிருந்து இப்படியாக விட்டால் திருநெல்வேலி வங்காளம் மண்ணாக மாறிவிடும் என்று பின்கே அதை சார்ந்தவர்கள் யோசித்து பேசக்கூடிய பேச வைத்த திருநெல்வேலியை நான் பார்க்கிறேன். நான் 5வது வகுப்பு படிக்கும் பொழுது இருந்தவர், என்னுடைய பாடத்திட்டத்தில் இருந்தவர் வாவு சி ஐயா அவர்கள், சிதம்பரம் பிள்ளை. இனி என்னை பிள்ளைன்னு சொல்லாதீங்க, சிதம்பரம் என்று சொல்லுங்கள் என்று சகஜானந்தவிடம் சொன்னவர் ஐயா அவர்கள். ராமையா சகஜானந்தா இவர்கள் இரண்டு பேரும் ஒடுக்கு சாதியை சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள். இரண்டு பேரையும் தோளில் இட்டு வளர்த்தவர், குடும்பத்தில் ஒரு நபராக இட்டு வளர்த்தவர் இரண்டு பேரும். இவங்க இரண்டு பேரையும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையிலிருந்து வாவுசியை எப்படி பார்க்கிறார்கள், பார்த்தால் எப்படி இருக்கும் என்று எழுதப்பட்ட நாவல் தான் இது. இந்த நாவல் குறித்து பல்வேறு வகையான விமர்சனங்கள் பல்வேறு விதங்களில் வந்தது. பத்திரிகை ஆசிரியர் என்ற கோணத்தில் இந்த நூலை வெளியிட்ட மேலும் சிவசாய் அவர்கள் இந்த நூலினுடைய அட்டைப்படத்தை குறித்து யூடியூப்பில் ஒரு பதிவு செய்தார். இந்த அட்டைப்படத்தின் மீது நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, இது நாவலுக்கான அட்டைப்படமும் இல்லை, இது ஒரு கட்டுரை போல இருக்கிறது, இதை ஏன் நீங்கள் வந்து அனுமதிச்சிங்க அப்படின்னு கூட கேட்டாங்க நண்பர்கள். இந்த அட்டைப்படத்திற்காக சந்தியா நடராஜன் ஐயாவுக்கு எனக்கு நிறைய பிரச்சனை வேறு. நான் நேரடியாக ஒரு ஆஃபீஸ்க்கே போயிட்டு கூட பேசினேன், அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார் இதுதான் அட்டை அப்படின்ட்டு. இந்த அட்டைக்கு எனக்கு விளக்கமே சொல்ல முடியலான்னு ஐயா சொன்னார். ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், இப்போ என்ன ஆகும்னா ஜெயிலுக்கு உள்ளே அவர் இருக்கிறார், வெளியே கம்பி இருக்கிறது. இப்போ நம்ம ஜெயிலுக்கு வெளியே நம்ம இருக்கோம், ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோ என்ன மாறும், நம்ம ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த நாவல் இந்த அட்டைப்படம் கொடுக்கிறதாக மேலும் சிவசாயா சொன்னார்கள். கிட்டத்தட்ட இன்னைக்கு அப்படித்தான் ஐயா அவர்கள் வருகை தந்து இந்த நூலை வெளியிட்டதை நான் எனது ஒரு வாழ்நாள் பேராக கருதுகிறேன். அவருடைய யூடியூப்பினுடைய உரையெல்லாம் பார்த்தேன், அவர் பேசப்பட்ட முக்கியமான நூல்களில் இந்த தீவாந்திரமும் இடம்பெற்றிருப்பது அது வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு நாம் செய்கின்ற ஒரு மரியாதையாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த நூலை வெளியிட்ட கட்டளம் கைலாசமய அவர்கள் ஒரு கல்லூரி மாணவரிடம் இந்த நூலை அறிமுகம் செய்வதைப் போல அறிமுறையாற்றினார்கள். ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ரொட்டேரியன் அவர்கள் மக்களோடு இருந்து களப்பணியாற்றக்கூடியவர், அவர் 2 நூல் வாங்கியிருக்கிறார். முதல் நூல் அவருக்கு, 2வது நூல் யாருக்காக இருக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் வருகை தந்த நூலை பெற்றுக்கொண்டதற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி முத்தமிழ் அம்மாவுடைய உரை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து கொண்டு இந்த நாவலை அவர் வந்து கதாபாத்திரம் ரீதியில் பகிர்ந்தார். அம்மா அவர்களுக்கு எனக்கு நன்றி. பேராசிரியர் மாணிக்கமை அவர்கள் கல்லூரி மாணவரிடம் ரொம்ப ஆழமாக விரிவுரையாற்றினார். எழுத்தாளர் மீரான் மைதனுடைய உரை, அவர் ஒரு நாவல் ஆசிரியர் என்பதால் நாவல் நிறைய எழுதி பல்வேறு விருதுகள் சினிமா துறை நோக்கி வரைக்கும் நகர்ந்திருப்பதால் இந்த நாவலை அவருடைய அணுகு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் நாவல் எந்த புள்ளியிலிருந்து நான் எழுதினோனோ அந்த புள்ளியை சரியாக தொட்டார். அப்படி என்றால் நாம் வாசிக்கின்ற விதங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அன்பு தோழர் மீரா மைதீன் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாவல் குறித்து பேசுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை, எனக்கு பதிலாக நாவல் பேசும். எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால் பாரதியார் வவுசியை பற்றி நிறையா எழுதியிருக்கிறார், வவு சிதம்பரம் பிள்ளை அவருடைய சுயசரிதை நிறைய எழுதியிருக்கிறார், அவ்வளவுதானா வவுசி? வவுசியை
நாம் அந்த காலத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும் என்றால் உண்மையை பற்றி பேசுவதில்லை, உண்மையாக பேசுவது. அந்த காலத்தோடு நான் பொருத்தி பார்த்தேன். திருநெல்வேலி எனக்கு புதிதுதான். ஆனால் மொழியை கற்றுக்கொள்வதற்காக இந்த மாவட்டத்திலிருந்து எங்கள் மாவட்டத்தில் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களோடு நான் பேசி பழகி அவங்களுடைய சிலாங்கை நான் எடுத்தேன். சில விஷயங்களை உறுதிப்படுத்துவதற்காக நான் திருநெல்வேலிக்கு 2-4 முறை வந்திருக்கிறேன். இந்த நாவலில் உள்ள ஆண்டன் கவிராயர் என்கின்ற கதாபாத்திரம் எம்எம் தீன் கொடுத்தது. அது உண்மையான கதாபாத்திரம் தானா இல்லை கற்பனை கதாபாத்திரம் என்பதற்காக நான் நூலகத்தில் தேடி அவர் வாழ்ந்த காலம் சரியாக இல்லை என்பதால் அந்த சகஜானந்தா என்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை ஆண்டான் கவிராயர் என்கின்ற ஒரு பிராமணிய கதாபாத்திரமாக மாற்றியிருக்கிறேன். அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஜகஜானந்தா என்கின்ற ஒருவருக்கு ஒரு ஆண்டான் கவிராயருக்கு இந்த சமூகம் என்ன மரியாதையெல்லாம் கொடுத்ததோ அந்த மரியாதை அந்த நாவலில் பெறுகிறார். அப்படி என்றால் வாவ் சிதம்பரம் பிள்ளை என நினைத்தாரோ ஒரு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை அவர் விரும்பினார். அதற்காக கிடைக்கப்பட்ட தண்டனை தான் இந்த தண்டனையாகவும் நான் பார்க்கிறேன். நான் இறுதியாக சொல்ல வருவது, ஆங்கிலேயர் காலத்திலும் நீதித்துறையிலும் சாதி இருந்தது என்று சொன்னால் இன்னைக்கு எப்படியாக இருக்கிறது என்பதை வாசகர்களாகிய உங்களிடம் விற்று எனது முதல் நூலை வெளியிடும் பொழுது 100 புத்தகங்கள் அடுக்கி வைத்திருந்தேன், ஒரே ஒரு புத்தகம் மட்டும் விற்றது. இந்த தீபாந்தர நாவலுக்கு நான் அதிகப்படியான நூல்களை கொண்டு வந்தேன், எல்லாம் விற்கப்பட்டு ஒரே ஒரு நூல் மட்டும் எஞ்சியிருக்கிறது. இதுதான் எனது எழுத்து பயணத்தில் நான் அடைந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றி முன்னேற்றம் என்று சொல்லி இந்த அறிவுசார் மட்டத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி எனது அன்பு தோழர் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு எப்படி சுப்பிரமணிய சிவாவோ பாரதியாரோ அப்படியாக எனக்கு இருக்கின்ற எம்எம் தீன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஒருங்கிணைத்து யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய மிக அற்புதமான பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர் அன்பு அண்ணன் முத்தமிழ் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக ஒரு 2 நிமிடம் நன்றியுரை ஆற்றுவதற்காக தீபம் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தீன் அவர்கள் உரையாற்றுகின்றார். அது வெறும் நன்றியுரையாக இருக்காது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த நூலோடு சேர்ந்து பல செய்திகளையும் அவர் தருவார் என்று எதிர்பார்க்கின்றோம்.